ஆதியாகமம் 39 அதிகாரம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி என்பதை சொல்லும் அதிகாரம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் அதிகாரம். இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு வேளையில் நடந்தவை. ஆதியாகமம் 39:1-6. பகுதி 2, யோசேப்பு வீட்டில் இருந்தபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:7-19. பகுதி 3, யோசேப்பு சிறைச்சாலைக்கு சென்றபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:20-23. 23 வசனங்கள் கொண்ட இந்த சிறு அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு வேலையில் நடந்தவை என்ன? யோசேப்பு வேலையில் நடந்தவை. ஆதியாகமம் 39:1-6. பகுதி 2, யோசேப்பு வீட்டில் இருந்தபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:7-19. 2வது பகுதி இந்த அதிகாரத்தில் யோசேப்புக்கு நடந்தது போத்திபாருடைய மனைவியின் நிமித்தம். முதல்ல போத்திபாருனால யோசேப்புக்கு நடந்த காரியங்கள், இப்போ போத்திபாருடைய மனைவியின் நிமித்தம் யோசேப்புக்கு நடந்த காரியங்கள். 1, போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் போட்டால். 39:7. 2, போத்திபாரின் மனைவி யோசேப்பை அழைத்தால். 39:7-13. 3, போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது பழி போட்டால். 39:14-19. இப்போ இந்த பெண்ணை குறித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் இந்த போத்திபாருடைய மனைவியை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அவளது பெயர் ஜலிகா என்பது வெளி புத்தகத்தில் இருந்த சில குறிப்புகள். இவளுடைய பெயர் ஜலிகா, போத்திபாரினுடைய மனைவியாக இருந்தால் இவள் யோசேப்பின் மீது ஆசை வைத்தாள். 4, அவன் யோசேப்பினிடம் நித்தம் நித்தம் பேசினாள். 39:10, அவள் யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி பிடித்தாள். 39:10, அவள் யோசேப்பு ஓடி போனதும் பழியை அவன் மீது போட்டாள். 39:14, அவள் யோசேப்பை பற்றி பொய்யாய் தன் கணவனிடம் சொன்னாள். 39:16-18. அப்போ நேசிச்சவ இப்போ வெறுப்ப காட்டுறான். இப்போ அந்த வெறுப்பு கூட அவனுக்கு பாதகமாயிடுச்சு. இந்த 2வது பகுதியில் யோசேப்பு வீட்டில் நடந்தது பாவத்திற்கான வழி என்ன புரிஞ்சிக்க முடியும்? இந்த போத்திபாருடைய வீட்டில் நடந்ததிலிருந்து என்ன புரிஞ்சிக்கலாம், என்ன பாடம் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, 1, வசனம் சொல்லுது கண் போட்டால். கண்ணு ரொம்ப முக்கியம். 39:7. அப்போ எல்லாரும் நம்மளுடைய கண்களை காத்து கொள்ளணும். கண்கள் ரொம்ப முக்கியம். 2, நித்தம் நித்தம் பேசினால். 39:10. அப்போ இந்த நித்தம் நித்தம் பேசுறது கூட தவறு. அப்போ பேச்சில் கவனம் இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், குறைவா இருக்கணும், அது நல்லதுக்காக இருக்கணும். அப்போ கண் பார்வை வாய் பேச்சு. 3, தனியாக இருக்கும்போது அவள் அவனை சந்தித்து அழைத்தாள். அப்போ தனிமை கூட ஆபத்து. அப்போ இது 3லும் நம்ம கவனமாக இருக்கணும்.
நம்ம பார்வை, நம்ம பேச்சு, நம்மளுடைய இடம், இது மூணுத்துல கவனமா இருந்துட்டா நம்ம இப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து காத்து கொள்ள முடியும். இதுதான் முக்கியம். இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, ஆனா பெண்ணா கிடையாது, இது ஆண் செய்யற தப்பு இது பெண் செய்யற தப்பு அப்படி கிடையாது. யாருக்கும் நடக்கும், எப்பவுமே நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், எல்லா வயசினருக்கும் நடக்கும். அப்ப இது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு, கவனமா இருக்க வேண்டிய ஒண்ணு. குறிப்பு மூன்று, பாவமான செயல் அழைப்புக்கு இணங்காதிருத்தல். அந்த பெண்ணு அழைச்சா யோசேப்பு நோ சொல்லிட்டான். நம்பர் டூ, பாவம் பெரிய பொல்லாங்கு என நினைத்தல். நம்ம நினைக்கணும் இது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறதே கிடையாது பாருங்களேன், இது தப்பு அப்படின்னு இப்பெல்லாம் யாருமே உணர்றதே கிடையாது. நான் பார்க்குறேன் இப்போ சமீப நாட்களில் ஒரு தப்பு செஞ்சுட்டு திட்டினா அதில் வந்து ஒரு பதட்டமே இல்லை. ஐ எம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு 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 அப்படின்னு ஒரு பதட்டம் வரதே இல்லை இப்பெல்லாம். இப்போ என்ன சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் அப்படியே குத்துக்கள்ளு மாதிரி நிற்கிறாங்க. நீங்கள் பாருங்க உங்கள் வீட்டில் நடக்குது, நீங்கள் திட்டுறீங்கல்ல, பதட்டம் வரணும் இல்லை, பதட்டம் வரணும், ஐயோ தப்பு பண்ணிட்டுட்டேன், ஐயோ இது தப்பு 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 தப்பு, அந்த பதட்டம் இப்பெல்லாம் வரதே இல்லை. நூறு தடவை திட்டினாலும் பதட்டம் இல்லை, ஒரு தடவை திட்டினாலும் பதட்டம் இல்லை, தப்புன்றது சகஜமாயிடுச்சு. அதானே ரெண்டு பேர் பேசுறது கேஷுவல் ஆயிடுச்சு, கை பிடிச்சி போகிறது கேஷுவல் ஆயிடுச்சு, ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறுறது கேஷுவல் ஆயிடுச்சு, ஆண் கம்மல் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு, பெண் ஜீன்ஸ் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு, பதட்டம் எங்கேயுமே இல்லை. ஐயோ சரி தப்பு 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 இப்படி செய்யவே கூடாது இல்லை, ஐயோ தப்பு செஞ்சிட்டுனே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, உணர்வே இல்லை. விசுவாசிகள் வாழ்க்கையில் உணர்வு இல்லை, அவிசுவாசி வாழ்க்கையில் உணர்வு இல்லை, யாருமே இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் உணர்வு இல்லை, ஆன்மீக தலைவர்களுக்கும் உணர்வு இல்லை, உலகத்தில் உணர்வே இல்லாத போச்சு, எங்குமே இல்லை. தப்பு பண்ணிட்டுமே ஐயோ நான் வருந்துறேன், மனசு கேட்கவே இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறோம், அப்படி இல்லையே. அப்போது பொல்லாத வழி பொல்லாங்க அதுன்னு யோசிப்பேன், இது பொல்லாத வழி, இது கடவுளுக்கு பிரியம் இல்லை, இது செய்யக்கூடாது அப்படின்னு உதறிட்டு அதுதான் நம்மளை காத்துக்கும். எப்பவுமே உங்களை காத்துக்கிறதுக்கு சில வழிகளை வச்சுக்கணும், அதுதான் இது. எப்பவுமே இது தப்பு இல்லை வேணாம், இது பொல்லாது வேணாம், இது பொல்லாதது வேணாம் அப்படின்னு சொல்லணும் என்ன வற்புறுத்தினாலும். போய் இது ரொம்ப ஓப்பனாக பேசுகிற சாப்டரு, அதனால் நான் ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது, ஓப்பனாக படிக்க வேண்டிய சாப்டர். ஏன் இவ்வளோ ஓப்பனாக இது இருக்குது? நீ வா என்னோடு சயனி அப்படின்னு ஒரு பெண் கூப்பிடுறா, அது கூட வேதத்தில் ஓப்பனாக இருக்குது. அப்போ இது எவ்வளோ ஒரு ஓப்பனாக பேசுது, அவள் பேசுனதை சொல்லி இருக்குது. அப்போ இது எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு ஓப்பன் நோட்ஸ், ஓப்பன் லெசன். இதில் கூச்சமோ பயமோ வெக்கமோ மறைவோ ஒளிவோ கிடையாது. ஏன் தெரியுமா? நீ எச்சரிக்கையாக இரு, தெளிவாக இரு, பாதுகாப்பாக இரு, விழாத இரு, பத்திரமாக இரு அப்படின்னு சொல்றதுக்கு சொன்ன பாடம், அப்படின்னு சொல்றதுக்கு சொன்ன அதிகாரம் இது. இதை தவிர்த்து இருக்கலாம் மோசே, வேற மாதிரி யோசித்திருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. சில இடங்களில் ஆதாம் ஏவாலை அறிந்தான், அந்த அறிந்தான்ற வேர்டு எல்லாத்தையும் உள்ள அடைக்கிடுச்சு. இங்க அப்படி போடல, இங்க அறிந்தானே போடல, அவ அப்படியே ஓப்பனா கூப்பிடுறா, ஓப்பனா இருக்குது. அதனால ஓப்பனா சொல்றேன், ஏன் தெரியுமா? எல்லார் வாழ்க்கையிலும் இது வரும். 8 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆவிக்குரியவனா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், உபகாரியா இருக்கலாம், எல்லாருக்கும் வரும். ஆனா நம்மையே காத்து கொள்ள வேண்டியதும் பிறரை இதிலிருந்து காக்க வேண்டியதும் ஒரு பொறுப்பு, அறிவுரை, ஆலோசனை, எச்சரிக்கை, கவனம். பாவத்துக்கு தப்பு வழி மூன்று, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது என தீர்மானித்தான். யோசேப்பு 39
9. நம்பர் 4, பாவத்துக்கு வசதியான இடத்தை தவிர்த்தல். ஆதியாகமம் 39:10. ஸோ அதை வசதியான இடம் இருந்தால் அதை தவிர்க்கிறது. இதுதான் யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். நம்பர் 5, பாவத்தை விட்டு ஓடி போகுதல், ஓடி போயிடுறது. அப்போது ஆதியாகமம் 39:12 அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லுது. அப்போது அது பாருங்கள், தப்பிச்சு ஓடி போனான் அப்படின்னு. வழக்கமான பிரசங்கமாக இதை எடுத்துக்கூடாது, ஆனால் இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையா, யோசனையா. அபாயம் அப்படின்னு போர்டு தொங்குது இல்லை மின்சார கம்பத்தில், அந்த மாதிரி போர்டு தான் இந்த அதிகாரம். அபாயம், டேஞ்சர் அப்படின்ற அதிகாரம் இது. விட்டுட்டு ஓடிட்டான், அவ்வளோதான். வேற எதை பற்றியும் கவலைப்படல. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை இந்த காரியத்தில் பாதுகாக்கும்படி, நீங்கள் இதில் பாதுகாப்பாக இருக்கும்படி, உங்கள் பிள்ளைகள் இதில் பாதுகாப்பாக இருக்கும்படி தான் இதை சொல்கிறேனே தவிர, எச்சரிக்கையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்படிக்கு தான் இந்த செய்திகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆக யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையிலிருந்து ஜெயிச்சான். 3வது பகுதி, யோசேப்பு சிறைச்சாலை சென்றபோது நடந்தவை. ஆதியாகமம் 39:20-23. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஓகே, இப்போ அவன் ஜெயில சிறைச்சாலையில் அனுப்பப்பட்டான். இந்த சம்பவத்தை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் விரிவாக எழுதுகிறப்ப இதை பதிவிட்டிருக்கிறான். சங்கீதம் 105:17-18 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்போ அவன் காலை விலங்கு போட்டு ஒடுக்கினாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி எங்க நடந்திருக்கும்? இந்த சிறைச்சாலையில் அவன் அனுப்பப்பட்ட போது அப்படிப்பட்ட சம்பவம் அவனுக்கு நடந்துச்சு. அப்போ தவறு செஞ்சவனை சங்கிலிகளால் கட்டி அடிப்பாங்களாம், இப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சவங்க. ஸோ யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு அந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டான். அப்போது அந்த தண்டனை அவன் அனுபவிக்கிறப்போ அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுவானாம். தேவனே, தேவனே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? தேவனே, என்னை பாரும், என் கஷ்டத்தை பாரும் அப்படின்னு சிறைச்சாலையில் தேவனை நோக்கி கூப்பிடுவானான். தேவனே, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனக்கு செய்கிற அநியாயத்தை பாரும். அப்படி யோசேப்பு பல முறை தேவனை நோக்கி நோக்கி கெஞ்சி சிறைச்சாலையில் இருந்து மன்றாடுவானான். தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அந்த சிறைச்சாலைக்காரன், அந்த அதிகாரியினுடைய கண்களில் தய கிடைக்க செஞ்சார். அப்போ ஆரம்பத்தில் அவன் சிறைக்கு போனதுமே அந்த சங்கிலிகளால் கட்டனா அப்படின்னு வாசிக்கிறவன்ல சங்கீதத்தில், அவன் கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டது, அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சி. இவன் இந்த குற்றத்தை செஞ்சான்னு போத்திபார் மனைவி சொன்ன பிறகு, போத்திபார் வந்ததும் கோபத்தினால யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புறான். அனுப்புனதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் நடந்தது. முதல்ல அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போது அவனை பிடிச்சாங்க, கால்களில் சங்கிலிகளை கட்டினாங்க, அவனை அடித்தாங்க, அவனை ரூமில் போட்டு அடைச்சாங்க. இதெல்லாம் நடந்த பொழுது தான் யோசேப்பு தேவனை நோக்கி முறையிட்டு கெஞ்சிரி கூக்குரலிட்டு கர்த்தரை தேடினானான். அப்போ அந்த சிறைச்சாலையில் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு சிறைச்சாலையின் அதிகாரியின் கண்களில் தயை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம்
இவன் மற்றவங்களை மாதிரி அங்கே காரியங்களை செஞ்சான், எல்லாருக்கும் உதவி செஞ்சான், அறிவுரை சொன்னான், எல்லாருக்கும் ஆலோசனை சொன்னான், அதே நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த வேலைகளையும் செஞ்சான். இந்த சூழலில் சில வருஷங்கள் போச்சு. தேவன் அநியாயக்காரர் இல்லை. தேவனுக்காக ஒருவன் நின்னா தேவன் அதனால வர கஷ்டங்களை மாற்றுவாரு. மாத்துறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்றத அடுத்த அதிகாரம் சொல்லுது. அப்போ சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு தள்ளப்பட்டான். நம்பர் ஒன், யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். 39:20. நம்பர் டூ, சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாவரையும் ஒப்புவித்தான். 39:22. நம்பர் த்ரீ, சிறைச்சாலையில் யோசேப்பு எல்லாவற்றையும் செய்வித்தான். 39:22. நம்பர் ஃபோர், சிறைச்சாலை தலைவன் யோசேப்பிடம் யாதொன்றையும் விசாரிக்கவில்லை. அந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சான். அவன் சிறையிலையும் இருந்தான், மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சான், அவனும் வேலை செஞ்சான். நம்பர் ஃபைவ், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 39:21-23. அப்போது சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தாலும் தேவன் கூட இருந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது? அடிமையாக விற்கப்பட்டு யாருமே இல்லாமல் தனிமையாக இருந்தாலும் தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு தப்பி அதனால் வர பிரச்சனைகள் என்னவானாலும், அநியாயமாக இருந்தாலும், அதை நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. தேவன் விட்டு போவே இல்லை. ஸோ சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்த பொழுதும் தேவன் கூட இருந்தார். அதுதான் முக்கியமாக கவனிக்கக்கூடிய வசனம். சிறைச்சாலையில் தவறு செய்யாமல் நீதிக்காக நியாயத்துக்காக சிறைச்சாலைக்கு போனவங்க வேதத்தில் உண்டு. அநியாயத்துக்கு சிறைச்சாலைக்கு போகிறவங்க வேற, குற்றம் செஞ்சு போகிறவங்க வேற, குற்றவாளியாக கைதியாக போகிறது வேற. ஆனால் யோசேப்பு குற்றம் செய்யலை, ஆனால் அவன் சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறான். வேதத்தில் பலர் அப்படி இருந்திருந்தாங்க. அதை எல்லா சிறை கைதிகளை பார்த்தா நியாயமான சில காரியங்கள் நடந்துச்சு. கவனிங்க, அப்படி பார்க்கும் பொழுது நம்பர் ஒன், சிறைச்சாலையில் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார் பாவத்திற்கு எதிராக பழியே சுமந்ததனால. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நடந்தது அநியாயமாக சிறைச்சாலைக்கு போனது, நீதிக்காக நியாயத்தை கேட்டதுனால சிறைச்சாலைக்கு போனது. நம்பர் டூ, சிம்சோன் சிறையில் அடைக்கப்பட்டான். இவன் அந்த பெண்ணினால கவர்ந்திழுக்கப்பட்டு பெண்ணு நிமித்தமாக பெலிஸ்தியரோட போருக்கு போனதுனால சிறைப்பிடிக்கப்பட்டான். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. நம்பர் த்ரீ, மீகா தீர்க்கதரிசி சிறையில் அடைக்கப்பட்டான். 1 Kings 22:27, 2 Kings 18:26. இவன் நல்ல தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசியை உண்மையை சொன்னதுனால அந்த ராஜா அவனை சிறையில் போட்டான். சரியான தீர்க்க தரிசனம் உரைத்ததுனால. நம்பர் ஃபோர், இஸ்ரவேல் ராஜா ஓசேயா சிறையில் அடைக்கப்பட்டான். 2 Kings 17:4, தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்சி செஞ்சதுனால சிறைக்கு போனான். நம்பர் ஃபைவ், யூதா ராஜா யோயாக்கீன் சிறையில் அடைக்கப்பட்டான். 2 Kings 25:27, பாபிலோன் ராஜா சிறை பிடித்து முடிவில் இவனுக்கு உதவி செஞ்சான். யோயாக்கீனுக்கு பாபிலோன் ராஜா உதவி செஞ்சு அவனை சிறையிலிருந்து வெளியே வர வச்சான். நம்பர் சிக்ஸ், யூதா ராஜா மனாசே சிறையில் அடைக்கப்பட்டான். 2 Kings 33:11, தேவனுக்கு பிரியமில்லாமல் விக்கிரக ஆராதனை செஞ்சான். முடிவில் தேவன் அவனை இடுக்கண்ணில் ஒப்பு கொடுத்தாரு. அவன் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால அந்த சிறையிருப்பிலிருந்து அவன் வெளியே வந்தான். நம்பர் செவன், எரேமியா சிறையில் அடைக்கப்பட்டான். 37:18, தேவ வார்த்தையை தைரியமாக ராஜாக்களுக்கு உரைச்சான்.
தேசத்துக்கு உரைச்சான். அந்த உரைத்தது நிமித்தம் சிறைக்கு அனுப்பப்பட்டான். நம்பர் 8, தானியேல் சிங்கக்கபியில் அனுப்பப்பட்டான். அதுவும் ஒரு சிறை மாதிரி, தண்டிக்கிற இடம். ஸோ தேவன் இடத்துல ஜெபித்ததுனால அவன் சிறைக்கு போனான், கெபிக்குள்ள தூக்கி வீசப்பட்டான். நம்பர் 9, யோவான் ஸ்தானகன் சிறையில் இருந்தான். அந்த ராஜா ஏரோது செஞ்ச பாவத்தை, பிலிப்புவின் மனைவியை வைத்து கொண்டது சரியல்லன்னு யோவான் சொன்னதுனால அந்த ராஜா அவனை சிறப்பிடிச்சிட்டு உள்ள வச்சான். ஸோ பாவத்தை சுட்டி காட்டி பேசிய தீர்க்கதரிசி சிறையில் இருந்தான். நம்பர் 10, அப்போஸ்தலர்கள் காவலில், சிறை காவலில் வைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4:3, ஏன்? இயேசுவை பகிரங்கமாக அறிவிச்சதுனால. நம்பர் 11, ஆதி கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 8:3, இயேசுவை விசுவாசித்து இயேசுவே ரட்சகர், உயிரோடு எழுந்தவர்னு அறிவிச்சதுனால அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நம்பர் 12, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 12:5, இயேசுவுக்கு பகிரங்கமாக ஊழியம் செய்த தலைவன், இவனை பிடிச்சி உள்ளே போட்டால் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு பேதுருவை சிறையில் அடைச்சாங்க. நம்பர் 13, பவுல் சிறையில் அடைக்கப்பட்டார் பல முறை. அப்போஸ்தலர் 16:23, 25, 22:19, 23:35, இயேசுவை கர்த்தர்னு அறிவித்ததுனாலையும், சுவிசேஷத்தை பகிரங்கமாக அறிவித்ததுனாலையும், விக்கிரக ஆராதனை செய்த இடங்கள்லையும், யூதர்கள் கூடின இடங்கள்லையும் இயேசுவே மெய்யான ரட்சகர், மேசியான்னு அறிவித்ததுனால பவுல் பல முறை சிறைக்கு போனார். அப்போது பல முறை சிறைக்கு போய் கடைசியில் சிறையிலேயே பல நிருபங்களையும் எழுதி சிறைச்சேதம் செய்யப்பட்டார். ஓ, வேதத்தில் சிறைச்சாலை அனுபவம் முக்கியமான அனுபவம், நல்ல காரியத்துக்காக நடந்திருக்கு. சிறைச்சாலைக்கு செல்லுவது வேதத்தின் காலத்தில் அது கௌரவமாகவும் எண்ணப்பட்டது, அது தேவனுக்கு ஊழியம் செய்வதாகவும் நினைக்கப்பட்டது. இப்படி செஞ்சதுனால சிறைச்சாலையின் அனுபவங்கள் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் நியாயத்துக்காக பாவத்தை எதிர்த்து சிறைக்கு போனது, முதல்ல போனது யோசேப்பு. அதை தான் இந்த அதிகாரம் சொல்லுது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, வேலையில் உண்மையாயிரு. நம்பர் 2, பாவத்திற்கு மறுப்பு தெரிவி. நம்பர் 3, பழி சொல்லுக்கு பதறாதே. நம்பர் 4, இடம் மாறினாலும் தேவன் மாறாதவர் என்பதை அறிந்திரு. நம்பர் 5, உன் காரியங்களை கர்த்தர் துணையோடு செய். இதுதான் இந்த 39 அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் பாடம், சொல்லும் எச்சரிக்கை, சொல்லும் ஆலோசனை, சொல்லும் செய்தி. கர்த்தர் இந்த யோசேப்பை போல உங்களை எல்லா வகையிலையும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுத்து உங்களை காத்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில் யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு முன்னே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து, உம்மை எப்படி நேசித்து பொல்லாங்குக்கு விலகி ஓடினார் என்பதை குறித்து பார்த்தோம்ப்பா. எங்களுக்கும் அப்படி கிருபை தாரும், நாங்களும் அப்படி பொல்லாங்குக்கு விலகி ஓட உதவி செய்யுங்க. எங்களை காத்து கொள்ளுங்க, தூக்கி விடுங்க, எழுப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் கேட்குறோம்ப்பா. என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் தேவ கிருபையும் தேவ பாதுகாப்பும் தேவ பலனும் அவர்களுக்கு உண்டாகட்டும். பொல்லாங்கான் அவர்களை தொடாதபடி காத்து கொள்ளும், பொல்லாதவர்கள் அவர்களை தொடாதபடி காத்து கொள்ளும். இந்த உலகத்தின் பாவத்துக்கு, உலகத்தின் கரைகளுக்கு, பிழைகளுக்கு, குற்றங்களுக்கு, அவநாகரிகங்களுக்கு ஆண்டவரே நீர் இவர்களை மறைத்து பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்.
நீதியாய் காத்து கொள்ளும், உண்மை உள்ளவர்களாய் காத்து கொள்ளும், கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரங்களாய் காத்து கொள்ளும், தேவ மகிமையாய் காத்து கொள்ளும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காத்து கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் 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 உம்முடைய கரத்துல விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாங்கும், தப்புவியும், காப்பாற்றும், பலப்படுத்தும் கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. யாராகிலும் ஆண்டவரே விழக்கூடிய நிலையில் இருந்தால் அவளை எழுப்பி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தாரும். யாராகிலும் விழுந்து இருந்தால் ஆண்டவரே அவளை எழுப்பி அவளை தாங்க செய்யும். யாராவது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திப்பார்களானால் ஆண்டவரே முன்கூட்டியே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவள் வழிகளை திருப்பி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதனையிலே ஜெயம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஜெயம் உண்டாகட்டும். சோதனையை ஜெயிக்கட்டும், ஜெயம் பெறட்டும், ஜெய கொடி கையில் வரட்டும். இவளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும், ஜெயத்தினாலே நடத்துவீர் என்று நம்பி உம்முடைய கைகளிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிய ராஜா, பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.